ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் நீங்க ஜெபிக்கணும், ஜெயிக்கணும். உங்க கிரியைகள், உங்க செயல்கள், உங்க நோக்கங்கள் சரியா இருந்தா இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு ஜெபம் கூட பின்னிட்டு வரவே வராது. நீங்க இங்கேருந்து ஜெபம் போனா அங்கேருந்து வரும்போது பதிலோடு தான் வரணும். ஒரு கல்லை விட்டு அடிச்சா மாங்காவோட தான் கீழே வரணும். அதே மாதிரி தான் நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதிலோடு வருவீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இதுவரைக்கும் கேட்கப்படாத அந்த குறிப்புகளுக்கும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதாக, பதில் கிடைப்பதாக, பதில் கிடைப்பதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளையும் அலட்சியம் பண்ணாதீங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. அடிக்கடி கழுவி சுத்திக்கிறீங்க. கடவுளை குற்றப்படுத்தாதீங்க, அவர் செய்யலைன்னு. நம்மளை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவர் முகத்தை தேடினா நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இதுவரைக்கும் கேட்கப்படாத ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். தேவன் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், உங்கள் மனம் கலங்காதிருப்பதாக.